சார், விஜய் சேதுபதி சார். அவர் விஜய் சேதுபதி சார்னு தான் நான் சொல்லுவேன். தம்பி கூட பேசும்போது தம்பி விஜய் சேதுபதி தான். அப்போ டே, அப்போ நான் எப்படி தான் கூப்பிடுறது அப்படின்னு. ஆனால் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. ஒரு நல்ல மனிதனை முரளி சாருக்கு அப்புறம் நான் சந்திக்கிறேன். தமிழ் சினிமாவில் முரளி சார், முரளி ஆக்டர் இருந்தார், மிகச்சிறந்த மனிதர். அப்படி ஃபோன் பண்ணால் போதும், பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படிம்பார். என்ன பாஸ் சார், இந்த வரேன் பாஸ் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வருவார். என் பிள்ளைங்களோட உட்காந்து கஞ்சி சாப்பிடுவோம், கஞ்சியை குடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார் அவர். என்னன்னா அந்த அந்த குணம் வந்து எப்பவுமே மாறாமல், அதாவது பொற்காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பொற்காலம் எடுக்கிறதுக்கு அப்புறமும் சரி. அதே மாதிரி பாண்டவர் பூமியெலாம் முடிச்சதுக்கப்புறம் அதை பையனை வச்சு பண்ணும்போது நான் கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி படத்தை பண்ணி பையனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டேன் பாஸ், திட்டாதீங்க பாஸ், நீங்கள் வேணால் ஒரு படம் பண்ணு. அவ்வளவு ஒரு தன்மையான ஒரு மனிதர் முரளி. முரளியை நான் இழந்ததை வந்து ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஷ்டகாலங்களில் வந்து நிற்கிறதும் சரி, திரைப்படத்துக்காக முன்னெடுக்கிறதும் சரி, அவரோட முயற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர் விஜய் சேதுபதி. நான் அவரோட படம் நடிக்கலை, படம் ஒத்துக்கலை, படம் என்ன பண்ணலை, நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னை இந்த 3 வருஷத்தில் 2 வருஷம் இல்லை, இந்த 2 வருஷம் கிடக்கிறதுக்கு சார், நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த 2 வருஷம் நான் கிடந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு, சீட்டு வச்சு ஒன்று ஆரம்பித்தேன் இல்லையா, அவங்களுக்கு நான் கொஞ்சம் நிலுவை இதுக்கு கொடுக்க வேண்டியவங்கலாம். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, சார் வந்து விஜய் சேது வச்சு படம் பண்ணிப்பார், கண்டிப்பாக நமக்கெல்லாம் திரும்ப வந்துடும். அந்த நம்பிக்கை நீங்கள் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் எனக்கு கிடச்சிது. நீங்கள் நான் வண்டர சேரன் சார் வச்சு, அவர் அவர் இருக்க உயரத்துக்கு இப்போ வந்து என்னை பார்க்காம இருக்கலாம், என்னை தேடாமல் இருக்கலாம், இல்லை எங்கேயோ வந்து தெரியலன்னு சொல்லலாம், இல்லை வராமல் இருக்கலாம், இல்லை வந்தால் கூட நீங்கள் இங்கே வாங்க சார்னு சொல்லலாம். இப்போ கூட எங்கே ஃபோன் பண்ணாலும் சார் எங்கே சார் இருக்கீங்க, நான் வர்றேன் சார் பார். என்னோடய அலுவலகத்துக்கு கிட்டத்தட்ட 4 முறை வந்திருக்கார், நான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தப்போ. அதுதான் நீங்கள் உயர்ந்த மனிதர், அதுதான் உங்களோட வெற்றி, உங்களோட அடையாளம். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுக்கான கதையை மிகச்சிறப்பாக பண்ணி வச்சுட்டேன், அதை நம்ம பேசுவோம். அது எப்போ சீக்கிரம் உங்கள் வாயில் தான் இருக்குது. அது நீங்கள் இப்போ ஒரு வாய்ப்பு கேட்க வச்சுன்னா, ஏற்கனவே நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க, நான் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. அது பண்ணும்போது நம்ம பண்ணுவோம், அந்த கதை உங்களுக்காக மட்டுமே கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்கப்புறம் இப்போ அவர் சொன்னார், என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஹார்ட்டு ஓப்பனாக மனசுக்குள்ளே எதையுமே யோசிக்காமல் இருந்துட்டால் எங்கேயுமே பயம் கிடையாது. யாருக்கிட்டும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் தலை வணங்க வேண்டியதில்லை, நம்ம மட்டும் இருக்கலாம். அவர்கிட்ட நான் போய் லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருக்கேன், சார் திருமணம் முடிச்சிட்டேன் சார், நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா சார், வெரி குட் சார், வெரி குட், வெரி குட். எப்போ சார் என்ன பண்ண சொன்னேன், சரி சார் நான் வந்துடுறேன் சார், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார், நான் பண்ணிட்டு இங்கே தான் சார் இருப்பேன், கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார், நான் 11 ஹைதராபாத் போகிறேன், வந்துடுறேன் சார். நான் வந்துட்டால் கண்டிப்பாக வந்துடுறேன் சார், நான் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றிட்டார். அப்போ அவர் கேட்டார், யார் சார் தயாரிப்பாளர், நான் சொன்னேன் இல்லை சார் இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரிலாம் பண்ண சார், சூப்பர் சார், அந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண சார், அந்த மாதிரி தயாரிப்பாளர் நம்ம கை கொடுக்கணும் சார். இந்த வார்த்தை யார் சொல்லுவா, கூட நின்று கூட உட்காந்து பழகி தன்னோட அடிமட்டத்திலேருந்து போக இன்றைக்கி உச்சத்தை வைக்க நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, கூட சேர்க்கறது கூட கிடையாது, ஃபோன் எடுக்கிறது கிடையாது. ஆனால் அவருக்கு தேவை, ஏன்னா உண்மை அடிமை அதனால சொன்னேன், கீழேருந்து வந்ததுனால தான் அந்த உணர்வு இருக்குது. நம்மளை மாதிரியே ஒருத்தண்டா பழையூர்பட்டின்னு ஒரு மேலூருக்கு பக்கத்துலேருந்து நம்மளை மாதிரியே மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து யாருமே இல்லாமல் போராடி ஜெயித்தவன்டா, ஆனால் இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்கான், ஏன் அவனை நம்ம கை கொடுக்கக்கூடாது. தென்மேற்கு பருவக்காற்று ஒரு படம் பண்ணும்போது நார்வேல நாங்கள் அப்போ என்னை ஜட்ஜாக கூப்பிட்ருக்காங்க, ஜூரியா. அப்போ நான் போயிருக்கேன், அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், ஒரே ஒரு கேரக்டரு, ஒரு போலீஸ்காரன் ஒரு நடு காட்டில் வந்து ஒரு பொட்டலில் ஒரு கயத்தில் ஒரு மரத்தில் வந்து ஒருத்தன் கயத்தில் தூக்கு போட்டு தொங்கிடுறான், செத்து போயிடுறான், போலீஸ் கேஸ் ஆயிடுது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் அனுப்பி போய் காவலுக்குறியா நாங்கள் வந்துடுறோன்றாங்க. இவன் போய் காலையில் போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒத்த புணத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் நடக்கிறான் இருக்கான் அந்த போலீஸ். அந்த போலீஸை அந்த கதாபாத்திரத்தில் விஜய் சேது சார் நடிச்சிருக்காரு. அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் யாரை பார்த்து கூட ரியாக்ட் பண்ண முடியாது, செல்ஃபோன் கூட அந்த படத்தில் அந்த இடத்துல சிக்னல் வரல. ஆனால் அந்த அரை மணி நேரத்தை எவனுமே இல்லாமல் ஹோல்டு பண்ணார் அந்த கேரக்டர். பணம் கூட பேசாது, பணம் தொங்கிக்கிட்டு இருக்கு, அவரோட ரியாக்ஷன்ஸ் அதாவது நின்று நடிக்க. உண்மையில் தம்பி நீ சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை, அண்ணன் அண்ணன் சொன்னீங்களா, நின்று நடிக்கிறது. எம்ஜிஆர்லாம் நம்ம நல்லா நடிக்கிறது, ஆனால் அவரை நின்று நடிக்கச்சும் நடிக்க முடியாது, அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நின்று ஒரு க்ளோஸ்அப் வச்சோம்னா அந்த க்ளோஸ்அப்பில் என்ன பண்ணலாம், இந்த க்ளோஸ்அப்பில் சும்மா சிரிக்கக்கூடாது, அதை சிரிக்கிறது கூட ஒரு சின்ன ரிசு, இது விஜய் சேதுபதி சிரிப்பாச்சுன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிடணும். அந்த அந்த மெனக்கெடல் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ நான் அந்த நார்வேல என்ன பண்ணேன், ஜூரினா எனக்கு பிரமிச்சு போயிட்டேன், இப்படி ஒரு நடிகை, இப்படி ஒரு கலைஞன், அது டைரக்டர் யாருன்னா மணிகண்டன், காக்காப்பட்ட மணிகண்டன், சூப்பர் அப்படின்ட்டு. இந்த ஒரு படத்துக்கு தானே எல்லா விருதுன்னு சொல்லி அந்த ஒரு படத்துக்கு மட்டும் கொடுத்துட்டேன்.
அப்ப எல்லாரும் என்ன சார் ஒரே படுது, இது கட்ஸ், இதுதான் ஒரு கலைஞனோட கட்ஸ், அவனுக்கு மட்டும் முடிஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் மணிகண்டன் சார், விஜய் விஜய் வந்தீங்கல்ல, வந்து ஆஃபீஸில் வந்து சார் சார் ரொம்ப தேங்க்ஸ், அப்போ ஒரு தென்மேற்கு புறவர்கிட்ட மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அந்த பண்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குன்றது எனக்கு பிரமிக்கிற விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. இவ்வளோ நேரம் உட்காந்து நான் வந்தோன்னு உங்களை அனுப்புறேன்னு சொன்னேன், பட் நீங்களும் வந்துட்டீங்க, நானும் உங்களை அனுமதிச்சிட்டேன், தவற இடத்துக்கு வேண்டாம், பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த இந்த டீமோட பின்புலம். அப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த கதையை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப சிறப்பான ஒரு படைப்பு, உளவியல் ரீதியாக பாருங்கள் அந்த படைப்பை, உங்களுக்கு உங்களுக்கான ஒரு படைப்பாக அது இருக்கும். நீங்களும் அதே உளைச்சலில் அதே பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அது படம் வந்தவொன்று அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அது உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து நான் பண்ணும்போது நான் இன்பிட்வீனில் நிறைய செய்திகள் படிச்சிருக்கேன். சேரன் என்ன பண்ணுறாருன்றப்போ அதுக்கு நான் ஆயத்தங்களாக எந்த ஒரு பத்திரிகைக்காரங்களும் எந்த ஒரு ஊடக நண்பர்களும் நெகட்டிவாக ஒரு வாரத்தை கூட எழுதலைன்றது எனக்கான நான் உங்களை சம்பாதிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க. ஒருத்தர் கூட பார்க்கும்போது அவர்லாம் விழமாட்டார் சார், திரும்ப எந்திரிச்சு வருவார் பாருங்க, அப்படி சிங்க மாதிரி சீறி வருவார் அப்படின்னு. அது நீங்கள் கொடுத்த அந்த அந்த ஊக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாத்தையும் மதிக்கிறேன், ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் என்னோடய டைரக்ஷன் டீம் அண்டு ப்ரொடக்ஷன் டீம், ஏன்னா ஒரு படம் சிறப்பாக அமைகிறதுக்கு டைரக்டரில் அசிஸ்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிஸ்டன்ட் சிறப்பாக இருந்தால் தான் நான் அந்த படத்தை வந்து 64 நாளில் முடிச்சிருக்கேன். பொற்காலத்துக்கு அப்புறம், பொற்காலம் 56 நாள், அதுக்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி நடித்ததுனால ரொம்ப நாட்கள் வந்து 100 நாள், 110 நாள், 120 நாள் போயிருக்கும். அப்போ அதை வந்து நான் இந்த படத்தில் ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தை நம்ம வந்து 70 டேஸ்க்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடினேன். ஏன்னா நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டபுள் டைம் ஆகும் எல்லா ஒர்க்கும். இந்த படத்தை நான் 64 நாளில் முடிச்சிட்டேன். அதற்கு காரணம் என்னோட இந்த தயாரிப்பு துறையில் ஒர்க் பண்ண நண்பர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் துர்கேஷ், அசோக், சபரி, அஸ்கர், கீர்த்தி, எல்லாரும் தான் அதுக்கு காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதே மாதிரி பெஞ்சமின் சார், சாமி சார், சசி சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ உங்கள் ஒத்துழைப்பு இல்லாட்டி நான் இந்த படத்தை வந்து இந்த 64 நாளில் முடிச்சிருக்க முடியாது. அக்கௌண்டண்ட் கோபால் சார், அப்புறம் ராஜேந்திரன் சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னும் இல்லை, இது இது முதல் அறிமுக விழா தான், ரொம்ப பேச முடியாது. நம்ம முடிச்சதுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே, இந்த பிறந்த நாளில் உங்களை சந்தித்தது இந்த ஃபஸ்ட் டைம், இந்த பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ ரொம்ப நன்றி, இதை நல்லபடியாக கொண்டு போங்க. தேங்க்யூ.